வணக்கம் 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 நண்பர்களே. அதை இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான கட் ஆஃப் மார்க் மதிப்பெண்கள் மென்னுக்கும் உமனுக்கும் எவ்வளோ, அதை வந்து கேட்டகரி வைஸாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அதுக்கான கட் ஆஃப் மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ அந்த டைப்பிஸ்ட் அண்டு ஷார்ட் ஹேண்ட் இவங்களுக்கான கட் ஆஃப் மார்க் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஃபோர் டூக்கும் ஃபோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் டூரேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் வெளியாகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுக்குற கட் ஆஃப் மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க்கு மேலே யார் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப்ஸ் எல்லாமே கன்ஃபார்முங்க. சரிங்களா, இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் வைஸாகவும் அதுக்கான கட் ஆஃப் மார்க்லாம் பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜேஏக்கான கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு, அதாவது பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு 157. சரிங்களா, அடுத்தது உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 155. இது வந்து பிசிக்கான கட் ஆஃப் மார்க்கு. அடுத்தது எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு 158, உமனுக்கு 157. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா எம்பிசிக்கான கட் ஆஃப் மார்க்கு. அடுத்தது எஸ்சிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலுக்கு 154. ஓகேங்களா, ஃபீமேலுக்கு உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 152. இது எஸ்சிக்கான கட் ஆஃப் மார்க். அடுத்தது எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு 153, உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 151. இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏக்கான கட் ஆஃப் மார்க். இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜேஏக்கான கட் ஆஃப் மார்க்கு. அடுத்தது ஜேஏதே வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு 150, அடுத்தது உமனுக்கு 150. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எஸ்டி கேஸ்டோட கட் ஆஃப் மார்க்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா ஜேஏக்கு தான். அடுத்தது ஜேஏயில் பிசி முஸ்லீம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மென்னுக்கு 150, உமனுக்கு 149. இது பிசி முஸ்லீமுக்கான கட் ஆஃப் மார்க். சரிங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சொன்னது எல்லாமே ஜேஏக்கான கட் ஆஃப் மார்க்ஸு. சரிங்களா, யாரும் குழப்பமடைய வேணாம். இப்போ அடுத்ததாக நான் சொல்ல போகுது ஷார்ட் ஹேண்ட். சரிங்களா, ஷார்ட் ஹேண்டுக்கான கட் ஆஃப் மார்க்ஸு அது என்னென்னு பார்ப்போம். ஓவரால் கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஓசிக்கு 141 இருந்தால் போதும். சரிங்களா, ஓசி கேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக இந்த பிசிக்கும் எம்பிசிக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 100லேருந்து 120க்குள்ளே இருந்தால் பாஸுன்னு சொல்லியிருக்காங்க ஜாபுக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அதர் கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் மட்டும் போதும். சரிங்களா, ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும். இதுதான் ஷார்ட் ஹேண்டுக்கான கட் ஆஃப் மார்க்கு தகுதிகள். அடுத்தது டைப்ரைட்டிங், இதுக்கு என்ன கட் ஆஃப் மார்க் கேஸ்ட் வைஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு, ஓகேங்களா, ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மென்னுக்கும் ஃபீமேலுக்கும் மென்னுக்கு வந்து 152, உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 151. இது ஓசிக்கான கட் ஆஃப் மார்க்ஸு. அடுத்தது பிசியில் வந்து பார்த்திங்கன்னா மென்னுக்கு 148, உமனுக்கு 146. இது பிசிக்கான கட் ஆஃப் மார்க்ஸு. எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மென்னுக்கு 149, உமனுக்கு 147. இது எம்பிசிக்கான கட் ஆஃப் மார்க்கு. சரிங்களா, அடுத்தது எஸ்சிக்கு, எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா மென்னுக்கு 145, உமனுக்கு 147. ஓகேங்களா, இது வந்து எஸ்சிக்கான எம்பிசிக்கான கட் ஆஃப் மார்க். அதாவது எம்பிசிக்கு மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 149, அடுத்தது உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 147. இது எம்பிசிக்கு. எஸ்சிக்கு வந்து 145 மேலு, அடுத்தது
143 உமனு, சரிங்களா? இது வந்து எஸ்சிக்கான கட் ஆஃப் மார்க்ஸு. அடுத்து எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு 144, உமனுக்கு 141, இது எஸ்சிஏக்கான கட் ஆஃப் மார்க்ஸு, சரிங்களா? அடுத்து எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மென்னுக்கு 140, உமனுக்கு 138, இது எஸ்டிக்கு. அடுத்தது பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம், அதாவது பிசி முஸ்லீமுக்கு மேலுக்கு மென்னுக்கு வந்து 141, உமனுக்கு 137, சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபைனல் கட் ஆஃபை வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணி வெளியிடுவாங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.